வணக்கங்க. இன்னைக்கு மிஸ்டர் தமிழ்நாடு யார் வாங்க போறான்னு சொல்லி இன்னைக்கு தலைமை விருந்தினரா ரெண்டாவது நாளா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு அண்ட் சுரேஷ் தூத்துக்குடி டிஎஸ்பி அவர்கள் வந்திருக்காங்க. பரிசளிக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு பி முருகானந்தம் அன்னை ஜுவல்ஸ் ப்ரொப்ரேட்டர் அவையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே ஸ்டேஜை வந்து இப்போ பார்க்குறாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தாங்க மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் அடிக்கிறது யாருங்கிறது கற்பனையில் இருந்தவங்க இன்னைக்கு நிஜத்தில் வந்து வரப்போகிறாங்க. இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துறது யார் பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அன்னை ஜுவல்ஸ் வாரிசுதாரர் வி ராஜேஷ் அவர்களும், செயலாளர் டி மகாலிங்கம் அவர்களும், பொருளாளர் எஸ் வைரவேல் அவர்களும் தான் இன்னைக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறாங்க. இன்னைக்கு ஆளூர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாவட்டத்தில் எல்லா இளைஞர்களும் வந்து இன்னைக்கு வந்து மேடையில் பாருங்கள், போஸ் எப்படி காமிக்கிறாங்க பாருங்கள், ஆறு எத்தனை பேர் வரமோ ஒவ்வொருத்தராக வந்து போஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜில் இருந்து ரெஃப்ரிஸுங்க சொல்ல சொல்ல ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் போஸ் பேக் போஸ் காலில் இருக்கிற மசில்ஸ் ஒவ்வொரு இன்னைக்கு வந்து ஒரு தசை திருவிழாவாக நடைபெறுது. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ லெவலுக்கு ராவும் பகலும் உழைத்த உழைப்பை வந்து இன்னைக்கு மேடை ஏறி காமிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது, திறமைகள் இருக்குது. அதை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அவங்க மேடை ஏறியே தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட திறமை மேடை தான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் யார் அடிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். படிக்கட்டுகளை பாருங்கள். நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு படியேறி பழனிப்படியை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த படியை வந்து வயிற்றில் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படி மசன்ஸ் அக்கு வேற ஆணி வேற காமிக்கிற டபுள் ரெண்டு பேர் வந்து கம்பேரிஷனில் போஸை காமிக்கிறாங்க. நடுவர்ஸ் மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ லெவலுக்கு கெத்தான தில்லான இந்த மாதிரி, ஏன்னா வெந்ததை தின்னு விதி வந்தால் செத்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க மத்தியில் வரலாறாக வாழணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை வந்து ஜெயிக்க போகிறது யாருங்கிறது எல்லாருமே திக் 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 திக்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், கிளாப்பிங்னா கிளாப்பிங் மண்டபமே நிறைஞ்சு போயிருக்குது. இவங்களுக்கு வந்து பரிசளிக்கிறதுக்காண்டி யார் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க வழங்க வர்றாங்க, மதிப்பிற்கும் மரியாதை தூத்துக்குடி டிஎஸ்பி அண்ட் சுரேஷ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்னை ஜுவல்லர்ஸ் பி முருகானந்தம் அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வியாபாரிகள் சங்க தலைவர் அன்னை ஜுவல்லர்ஸ் ஓனர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. டிஎஸ்பி சார் வந்து எல்லாருமே வந்து பாராட்டி பேசினாங்க. அதை தொடர்ந்து வந்து முருகானந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து டிஎஸ்பி சார் வந்து இன்றைக்கி வந்து இத்தனை இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு பாடி பில்டிங்லலாம் இருந்தாங்கன்னா தீய பழக்க வழக்கங்களே இல்லாமல் இருக்கும்னு சொல்லி ரொம்ப அருமையாக டிஎஸ்பி சார் சொன்னாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்தது என்னுடைய அண்ணனோட புதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ராஜேஷ் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன தான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் பொதுமக்களுடைய சேவையில் மக்கள் சேவையே மகேஷின் சேவையாக வாழணும்னு சொல்லி என்னுடைய தந்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பா வந்து சமூகத்தந்தை, தூத்துக்குடியின் சமூகத்தந்தை என்று அப்பாவுக்கு பட்டம் கொடுத்தாங்க. யார் வந்த ஒரு உதவின்னு சொல்லி வந்து கேட்டாலும் பலரசன் பால்ராஜ் நாடார் ஐயாவை போய் பார்த்தா உடனே நடக்கும்னு சொல்லி வாரி வாரி வழங்கி, கல்விக்காக இருந்தாலும் சரி விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி எல்லாம் வாரி வாரி வழங்கி அதைத் தொடர்ந்து நாங்களும் செய்கிறோம், அதைத் தொடர்ந்து எங்களுடைய வாரிசுதாரர்களும் செய்கிறார்கள் என்று ரொம்ப அருமையாக பேசி எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தான் கைத்தட்டினார்கள். அதைத் தொடர்ந்து இங்கே வந்த வியாபாரி சங்க தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா செயலாளர் பொருளாளர் எல்லாருமே வந்து இங்கே வந்திருந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னென்னாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணணும்னு சொல்லி. இப்போ மூன்றாவதாக வந்த மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் கொண்டவர்கள் டிஎஸ்பி ஐயா அவர்கள் மெடல் அணிவிக்கிறார் அணிவித்து அவங்க பாருங்கள் போஸ் கொடுக்குறது பாருங்கள் ஆர்டிங்களை ஆர்டர் எடுத்து காமிக்கும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கமாக இருக்குது. இவங்களுடைய கற்பனை முதலாவதாக வரணும்னு நினச்சாங்க, மூன்றாவதாகவும் இந்த பட்டம் எடுத்துங்க. ரெண்டாவது தூத்துக்குடி ஜிம்மை சேர்ந்த ட்ரிபிள் எம் ஜிம் உடைய பிளேயர் பாருங்கள் இவங்க வந்து ரெண்டாவது சாம்பியன் பட்டத்தை வென்று வென்றிருக்காங்க. மிஸ்டர் தமிழ்நாடு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஹாப்பியாக பாருங்கள். முதலாவது பட்டம் வென்றவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தோடு இன்றைக்கி வந்து அவரோட ஊருக்கு போக போகிறாங்க. இன்றைக்கி வந்து ரெஃப்ரிஸ் நேஷ்னல் ரெஃப்ரிஸ் எல்லாருமே பார்த்து அவங்க எல்லாருமே இன்றைக்கி கங்க்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ லெவலுக்கு
இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில எவ்வளவு அழகா பாருங்க சிலைகளாக இன்னைக்கு மகாபலிபுரம்ல போனீங்கன்னா இந்த மாதிரி வீர சிலைகளை பார்க்கலாம். ஆனா உண்மையான சிலைகளை இன்னைக்கு வந்து காமராஜ் காலேஜில் வந்து அழகா இன்னைக்கு வந்து காமராஜர் இருந்தா கூட சந்தோஷப்பட்டுப்பார். இன்னைக்கு சிறப்பு இருந்தாக வந்த டிஎஸ்பி ஐயா அவர்களுக்கு புன்னாடை அணிவித்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ராஜேஷ் அவர்கள் கௌரவித்தார்கள். அதைத் தொடர்ந்து விநாயகமூர்த்தி ஐயாவுடைய தலைமையில் இன்னைக்கு பூஸ் ஒவ்வொருத்தர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பு விருந்தாக தலைமை விருந்தாக வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்னை ஜுவல்லர்ஸ் பி முருகானந்தம் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ராஜேஷ் அவர்களும் செயலாளர் டி மகாலிங்கம் பொருளாளர் எஸ் வைரவேல் அவர்களும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை கொடுக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பொன்னாடை அணிவிக்கிறார்கள். மாபெரும் சிவதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் பாருங்க. மாலைகளும் பொன்னாடைகளும் போற இடங்கள் எல்லாமே இவருக்கும் இவர் சகோதர குடும்பத்தார்கள் அவ்வளவு குமிழ்வதற்கு காரணம் என்ன, நல்ல பணிகளுக்கு உடனே சென்று அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிறது. இங்கு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அந்த நினைவு பரிசுகளை கொடுக்கிறார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஆண்டலகன் சங்க தலைவர் ராஜேஷ் எல்லாரும் வந்து கௌரவப்படுத்தணுங்கிற அதை தொடர்ந்து ராஜேஷ் அவர்களுக்கு இந்த சங்கத்தின் தமிழ்நாடு சங்கத்தின் மூலமாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் செயலாளர் அவர் மகாலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர் வைரவேல் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க மூன்று பேரும் மூன்று முகங்களாக எப்படி அரசாங்கத்தின் சிங்கங்கள் போல இருந்து நல்லபடியாக இந்த போட்டியை நடத்தி முடித்ததற்காக கௌரவிக்கிறார்கள். ராஜேஷ் அவர்களுக்கு மறுபடியும் பொன்னாடை விழுந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. இந்த இளைஞர் சிங்கங்களுக்கு எல்லாம் செக்ரட்டரி அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பொருளாளர் அவர்களுக்கும் வைரவில் அவர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவித்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக கங்க்ராட்ச் பண்ணாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த போட்டிகள் மேலும் மேலும் தொடர்ந்து எல்லா இளைஞர்களையும் நீங்கள் ஊக்குவிக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக முதலாவது சாம்பியன்ஷிப் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ட்ரிபிள் எம் ஜிம் செயலாளர் டி மகாலிங்கம் அவர்களுடைய ஜிம் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு விநாயகமூர்த்தி ஐயா அவர்களுடைய பொற்கடங்களான தவ புதல்வர் இன்னைக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம வாழ்த்து நம்பிக்கை.